ஸ்ரீமதே ராமானுஜாய நகா குரு பூர்ணிமா அப்படின்னா என்னதுன்னு கேட்டிருந்தார்கள் அதே மாதிரி சாதுர்மாசியம்னா என்னதுன்னு கேட்டிருந்தா என்னால் அது ரெண்டையும் இன்னைக்கு பார்ப்போம் கேட்குறவா கொஞ்சம் முழுசாக கேட்டாக்க தெளிவாக புரியும் குரு பூர்ணிமா அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி நாம் விவகாரத்தில் சொல்லணுன்னா ஒரு டீச்சர்ஸ் டே மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் அது அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இதுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் அந்த காலத்தில் இருந்த வித்யை வேறு அந்த காலத்தில் குரு சிஷ்யர் அப்படிங்கிற விஷயமே வேறு அந்த சிஷ்யன் குருவுக்கு அந்த வாசியாக இருப்பான் சிஷ்ரூஷைகள்லாம் பண்ணுவான் அதெல்லாம் இந்த காலத்தில் பொருந்தாது இருந்தாலும் குரு பூர்ணிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால் வியாசரை பற்றி தெரிஞ்சுக்கணும் வியாசர் வியாசன் அப்படிங்கிறது ஒரு பதவி எப்படி பிரம்ம பதவி அப்படின்னு சொல்கிறோம் இந்திர பதவி அப்படின்னு சொல்கிறோம் எல்லாம் ஒரு பதவி தான் இவர்களுக்கும் பதவிக்காலம் உண்டு இவர்களுக்கும் ஆயுட்காலம் உண்டு அது மாதிரி வியாசங்கிறது ஒரு பதவி கிருஷ்ண கிருஷ்ணத்வைப்பாயணருங்கிற மகரிஷி அவர் வியாச பதவியில் அமர்ந்த நாள் அந்த ஆஷாட பூர்ணிமா அதுதான் நாம் குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம் அவர் தான் ரிஷிகளில் தலை சிறந்த ஒரு ரிஷியாக இருக்கார் வியாசர் அப்படி என்ன பண்ணினார் அப்படின்னா ஒன்றாக இருந்த வேதத்தை பிரித்து கொடுத்தார் நாலாக பிரித்தார் நாலு வேதம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர் அங்கம் நாலு வேதம் ஆர் அங்கம் இது சேர்ந்தால் பத்து அதுபோக புராணம் தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் சாஸ்திரம் இதுக்கு பதினாலு வித்யாஸ்தானங்கள்னு பேர் சதுர்தச வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்வார்கள் இந்த பதினாலு வித்யாஸ்தானத்திலிருந்து பிறந்தது தான் அறுபத்தி நாலு கலைகள் சதுஷஷ்டி கலாத்மகம் அப்படின்னு சொல்கிறார்களே அந்த அறுபத்தி நாலு கலைகள் இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது அந்த நாலு வேதம் அந்த நாலு வேதத்தையும் ஒழுங்காக பகுத்து கொடுத்து பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு விஷயத்தை பண்ணினவர் வேதவியாசர் கம்பரே சீதையை உதாரணமாக சொல்கிறார் இந்த அசோகவனத்தில் சீதை எப்படி இருக்கானா தலையெல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருக்கான் அப்போ அந்த அறக்கிகள்லாம் பார்த்து ஐயோ அதி சௌந்தர்யமான பிராட்டியினுடைய திருமொழிகள்லாம் இப்படி கலங்கி போய் அழுக்கப்பட்டு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையாக அப்படி கோதி விட்டு சிக்கெடுக்கிறானா இதை பார்க்குற கம்பருக்கு உடனே வியாசரோட ஞாபகம் வருது வியாசர் எப்படி வேதத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து இது பத்தியமயம் கத்தியமயம் கானமயம் மிச்ச மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து இது ஒரு வேதம் அப்படின்னு ஒவ்வொன்றையாக பிரித்து அது எல்லாத்துக்கும் ஜட பெண்ணின மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி பிரம்மசூத்திரத்தை கையில் கொடுத்தாரோ அதை போல் இங்கே சீத்தையினுடைய தலையை சிக்க இந்த அறக்கிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கார்கள் பார் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார் அப்படி நமக்கு கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சக்தியை அனுசரித்து வேதங்களெல்லாம் பிரித்து சாக்கைகளாக பிரித்து நமக்கு கொடுத்து புராணங்களெல்லாம் கொடுத்து புராணங்களை படிக்கும்போது தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் இல்லையா அளவுக்கு கெட்ட விஷயங்கள புராணங்களை நமக்கு எடுத்து காட்டியிருப்பா இதெல்லாம் பாரு கெட்டது எப்போ இருந்தாலும் இதிலெல்லாம் விழுந்துட்டான் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொடுத்தவர் வியாசர் அதனால் அந்த நாளை அனுசரித்து குரு பூர்ணிமா அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுறது வியாசர் அப்படிங்கிறவர் கர்ப்பவாசம் பண்ணி மூணு வயசுல இருந்து தவழ்ந்து குனிஞ்சு நிமிந்து எந்திருந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வியாசர் தோன்றினார் அப்படிங்கிறது தான் சரி தோன்றினார் பதினாறு வயசில் வளர்ந்தார் அதுதான் விஷயமே தவிர எங்கேயுமே அவர் மூணு வயசுல என்ன பண்ணார் நாலு வயசில் என்ன பண்ணார்னா இருக்கவே இருக்காது மீனவ பண்ணுக்கு பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிறந்தாரா தோன்றினாரா அப்படிங்கிறது சர்ச்சைக்குண்டான விஷயம் அதை நம்ம வியாச விஜயத்தை பல பேர் எப்படி எழுதியிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும் மொத்தத்தில் வியாசர் அவதாரம் பண்ணினார் தோன்றினார் வளர்ந்தார் பதினாறு வயசு வயதாக தான் இருந்தார் வியாசர் பிறக்கும் போதே பிறந்த க்ஷணத்திலேயே அப்படிங்கிறது பல பேருடைய கூற்று இதை உத்தேசம் பண்ணித்தான் வியாச பூஜை அப்படின்னு எல்லாரும் பண்ணுகிறார்கள் குரு பூர்ணிமா அப்படின்னு அன்னைக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்களை நாம் வியாசராகவே நினைச்சு கொண்டாட வேண்டியது வியாசருக்கு ஒரு கிருதஜையை நம்ம ஆச்சாரியனை கொண்டாடுறது மூலமாக அவருக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது அன்றைய நாளில் தான் எதிகள் சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் சன்னியாசிகளுடைய சாதுர்மாசி விரதம் எதுக்குன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது பொதுவான ஒரு கருத்து மழைக்காலங்களில் வந்து வெளியில் சஞ்சாரம் பண்ண மாட்டார்கள் மண்ணிலிருந்து புழுக்கள்லாம் இப்போது வரும் அவ கால்பட்டு அது எதே ஒரு பிராணஹத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால நிறைய சஞ்சாரம் அப்போ வெயில் காலத்தில் புழுவே இருக்காதா வெயில் காலத்தில் எறும்பு ஊராதா வழக்கத்தை கூட ஜாஸ்தியாக அந்த காலங்கள் இருக்குங்கிறதுனால எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரு இடத்துல இருந்து அனுஷ்டானம் பண்ணுவார்கள் அதுக்கு தான் சாதுர்மாசியம் அப்படின்னு பேர் இந்த வியாச பூஜையெல்லாம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் இதில் முக்கியமான விஷயம் இந்த சாதுர்மாசியங்கிறது ஆகார நியமத்தோடு ரொம்ப ஒன்றிப்போன ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளுடைய ஆகாரத்தில் பெரிய ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அதில் பல பெரியவர்கள் பலவிதமாக அனுஷ்டிச்சிருக்கார்கள் பொதுவாக எல்லாரும் அனுஷ்டிக்கிறது சாஹாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அந்த மாதம் பூரா இந்த சாக்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்களை எடுத்துக்க மாட்டார்கள் ரெண்டாவது மாதம் பூரா ததி தயிரை விட்டுருவார்கள் தயிர் சாப்பிட மாட்டார்கள் மூணாவது மாதம் பூரா பால் பால் விட்டுருவார்கள் பால் சாப்பிட மாட்டார்கள் நாலாவது மாதம் த்விதளம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழத்தில் ரெண்டு பீஜம் இருந்ததுன்னா ரெண்டு விதை இருந்ததுன்னா அந்த பழத்தை எடுத்துக்க மாட்டார்கள் அந்த காய்கறியை எடுத்துக்க மாட்டார்கள் இல்லைன்னா கிழங்கு வகைகள் இருக்குது இன்னும் மாம்பழம் இருக்குது இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது அதை மட்டும்தான் அந்த மாதம் பூரா சாப்பிடுவார்கள் அப்போ நாம் இப்போ பூஷணிக்காயெல்லாம் எடுத்துகிண்டோன்னா நிறைய விதை இருக்கும் வெண்டைக்காயில் எடுத்துகிண்டோன்னா நிறைய விதை இருக்கும் அதெல்லாம் விட்டுருவார்கள் இப்படி இந்த நாலு மாதமுமே ஆகார நியமத்தை ரொம்ப முக்கியமாக கடைபிடிப்பார்கள் இது கிரகஸ்தர்களுக்கும் உண்டு இது சன்னியாசிகள்னு இல்லை கிரகஸ்தர்களுக்கும் இந்த ஆகார நியமமானது உண்டு இந்த சாதுர் பௌத்த ஜெயின இதர மதத்தவர்களுமே அந்த பிக்ஷுக்கள்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இதுலேருந்து அவர்கள்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிறது தெரியிறது இதுக்காகவே பல மகான்கள்லாம் அந்த பௌத்த எல்லாம் வச்சுண்டு அவர்களுக்கும் நமக்கும் எதெல்லாம் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர்கள் நம்மோடு எந்த அளவுக்கு ஒத்து போகிறார்கள் எந்த இடத்துல வித்தியாசப்படுறார்கள் அப்படின்னு பெரிய கலந்தாலோசனை கூட்டங்கள் பெரிய பெரிய ஆய்வறிக்கைகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை கொண்டு எல்லா சன்னியாசிகளுமே நாலு மாதத்தை நாலு பட்சமாக நாலு பட்சம்னா ஒரு பட்சம் பதினைந்து நாள் அப்படி பார்க்கும்போது நாலு மாதத்தை ரெண்டு மாதமாக சுருக்கி கொண்டு இந்த சாதுர்மாசிய விரதானுஷ்டானத்தை செய்கிறார்கள் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆகார நியமத்தை நாமும் கடைபிடிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாதுர்மாசிய விரதானுஷ்டானம் பண்ணுற எதிகளுக்கு நாம் நம்மால் முடிஞ்ச சுஷ்ரூஷைகளை பண்ணணும் அது திரவிய சமர்ப்பணமோ இல்லை சரீரத்தால் அவர்கள் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நம்மால் எந்த கைங்கரியம் முடியுமோ அந்தந்த கைங்கரியங்களை அவர்களுக்கு செய்யணும் அந்த சாத்துர்மாசிய விரதானுஷ்டானத்தில் இருக்கிற சன்னியாசிக்கு கைங்கரியம் பண்ணுறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரறது அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் காட்டி கொடுத்துருக்கிறார்கள் கடைசி பட்சம் அந்த ரெண்டு மாத காலம் அவர்கள் அந்த அனுஷ்டானத்தில் இருக்கும்போது போய் சேவிச்சிட்டாது நாம் வந்துடணும் முயற்சிப்போம் ஸ்ரீமதே நமகா